இந்த வீக்கெண்டு வந்த நீயா நானா ஷோவை பார்க்கலன்னா தயவு செஞ்சு முதல்ல அதை பார்த்துருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்கெல்லாம் கம்ப்ளைனிங்காக இருக்கோம், எதை பற்றிலாம் கவலைப்படுறோம், எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோம், கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அடிச்சு விட்டுருச்சு அந்த ஷோ. வழக்கமாக இந்த மாதிரியான ஷோ இல்லை ஈவெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா இங்கே ரெண்டு வகையான ரியாக்ஷன்ஸ் வரும். முதல்ல பார்த்தாச்சு பார்த்தாச்சு, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு இந்த நிகழ்வை அலட்சியமாக கடந்து போகிறது. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா, பாவம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ச்சே என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படின்னு உச்சு கொட்டிக்கிட்டே ஒரு பிட்டிஃபுல்னஸ்ஸை, ஒரு பரிதாபமான ஒரு உணர்வை காட்டுறது இல்லைன்னா கழிவிறக்கத்தை காட்டுறது தான் ரெண்டாவது கேட்டகரி. அந்த மொதல் கேட்டகரியை விட்டுருங்க, அதுங்களெல்லாம் திருத்த முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த ரெண்டாவது கேட்டகரி தான் பெரும்பான்மையான மக்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த மாதிரியான ஷோஸ் வந்து உங்களோட இரக்கத்தை உங்களோட பிட்டிஃபுல்னஸை காட்டுறதுக்காக நடத்தப்படுறது இல்லை. அந்த ஷோலியே சீஃப் கெஸ்டாக வந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒன்று சொல்லியிருப்பார், தான் எதுக்கு தன்னோட குடும்பத்தை விட்டு ஓடி வந்து மெட்ராஸுக்கு வந்து இந்த வாழ்வியலை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சமூக மக்கள் மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாங்கங்கிற ஒரே காரணம் மட்டும் கிடையாது, இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் இங்கே இருக்கிற சூழல், இங்கே இருக்கிற சொசைட்டி, இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கொடூரத்தை அந்த மக்கள் மீது நிகழ்த்துது. அது ஜாதி அமைப்பு முறையாக இருக்கலாம், இல்லை முதலாளித்துவ வர்க்க சுரண்டலாக இருக்கலாம், இல்லை இந்த நிலப்பிரபுத்துவ அரசியல் கோட்பாடாக இருக்கலாம், இப்படி பல காரணங்களால் பல லேயர்ஸால் இங்கே பெரும்பான்மை மக்கள் உழைக்கும் மக்களாக, உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுற மக்களாக மாறி நிற்கிறாங்க. இந்த சிஸ்டமை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தான் நான் இந்த வாழ்வியலெல்லாம் படமாக எடுக்கிறதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னார். ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ ப்ரிவிலேஜ்டு இண்டிவிஜுவல், நம்மளோட கடமை என்னன்னா இந்த ஜாதிய முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை எதிர்த்து கேள்வி கேட்கறது. அப்படி நம்ம கேள்வி கேட்கும் போதும் அதை எதிர்த்து போராடும் போதும் தான் இந்த சமநிலையற்ற சமூகம் ஒரு சமநிலைக்கு சமூக நீதியை நோக்கி பயணிக்கும். அதை விட்டுட்டு நம்ம ப்ரிவிலேஜ் எல்லாம் மூட்டை கட்டி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு உச்சு கொட்டுறதுனாலையோ, இல்லை நம்மளோட இரக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுனாலையோ, பிட்டிஃபுல்னஸை காட்டுறதுனாலையோ இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. இப்போது மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இந்த நீயானா ஷோவோட வீடியோ கிளிப்பிங்ஸை கட் பண்ணி இல்லைன்னா அங்கே வந்து தங்களோட வழிகளை எக்ஸ்பிரஸ் பண்ண நபர்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் போஸ்ட்டாக போட்டு அந்த நபர்களோட வழிகளை குளோரிஃபை பண்ணி எழுதுறது. வாட் அன் இன்ஸ்பிரேஷன், நீங்கள்லாம் வந்து எதிர்கால தலைமுறையோட ஒரு ஐகான், நீங்கள்லாம் வந்து அப்படி, நீங்களாம் இப்படி அப்படின்னு அவங்களோட வழிகளையே இன்ஸ்பிரேஷனல் போஸ்ட்டாக மாற்றுறது. நான் முதல்ல சொன்ன ரெண்டு கேட்டகரியை விட ரொம்ப மோசமான கேட்டகரி இந்த மூணாவது கேட்டகரி தான்.